வணக்க நண்பர்களே, பிரிமியர் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நான் உங்கள் நிவேதா. நாம் என்ன பார்க்க போறோம் என்றால், எந்தெந்த ராசிக்காரங்க செக்ஸில் ஆதிக்கம் செலுத்தும் ராஜாவாக இருப்பார்கள் தெரியுமா? பொதுவாக மனிதருக்கு தங்களின் எதிர்காலத்தை பற்றி தெரிந்து கொள்வதில் அதீத ஆர்வம் இருக்கும். இந்த சூழ்நிலையில் அவர்களின் எதிர்கால தாம்பத்திய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நினைக்கும் போது அனைவருக்கும் கூடுதல் ஆர்வம் தொற்றிக்கொள்ளும். உங்களின் ராசி உங்களுடைய பாலியல் ஆளுமையை பற்றியும் தாம்பத்திய வாழ்க்கையை பற்றியும் பல ரகசியங்களை கூறலாம். இந்த பதிவில் உங்கள் ராசிப்படி உங்களின் தாம்பத்திய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்ளலாம். மேசம். மேச ராசிக்காரர்கள் அனைத்திலும் சாகசத்தையும் பிடிவாதத்தையும் விரும்புவார்கள். இதற்கு அவர்களின் தாம்பத்திய வாழ்க்கையை ஒன்றும் விதிவிலக்கல்ல. இவர்கள் உடலுறவில் ஆதிக்கம் செலுத்துபவர்களாக இருக்க விரும்புவார்கள். அவர்கள் உடனடி தாம்பத்திய தூண்டுதலுக்கு ஆளாவார்கள். தேவையில்லாத நாடகங்கள் எல்லாம் அவர்கள் விரும்ப மாட்டார்கள். உறவை தொடங்கியவுடன் இவர்கள் அதில் முழு ஆற்றலுடனும் ஆர்வத்துடனும் ஈடுபடுவார்கள். இவர்களின் தாம்பத்திய ஆர்வம் இவர்களின் மூளையை சார்ந்தது. ரிஷப ராசிக்காரர்கள் சிற்றின்பத்தை அதிகம் விரும்பும் ராசிகளில் ஒருவராவர். உணர்ச்சியுடன் ஈடுபடும் போது உறவு இருமடங்கு இன்பம் அளிக்கிறது. இவர்கள் அடிப்படையில் சோம்பேறியானவர்கள். அனைத்தும் தன்னை தேடி வர வேண்டும் என்று நினைப்பார்கள். தாம்பத்திய விஷயத்திலும் அப்படிதான். ஆனால் ஒரு உறவில் இவர்கள் இணைந்து விட்டால் உறவில் அதிக ஆர்வம் உடைய துணைகளை விரும்புவார்கள். உறவுக்கு முன் அனைத்தையும் எப்போதும் தயாராக வைத்திருப்பார்கள். மிதுனம். அனைத்தையும் எளிமையாக அணுகும் இவர்கள் உறவை வேடிக்கையான ஒன்றாக பார்ப்பார்கள். அவர்கள் வெறும் உறவு மட்டுமின்றி தங்கள் துணையுடன் ஊர் சுற்றுவது, விளையாடுவது என அனைத்து முன் விளையாட்டுகளையும் செய்வார்கள். உறவில் இவர்களுக்கு அதிக கற்பனையும் எதிர்பார்ப்பும் இருக்கும். மற்றவர்கள் செய்ய தயங்கும் விஷயங்களை இவர்கள் துணிச்சலாக செய்வார்கள். தாம்பத்திய குறித்து வெளிப்படையாக பேசவும் விவாதிக்கவும் இவர்கள் ஒருபோதும் தயங்க மாட்டார்கள். கடக ராசி. சந்திரனால் அளப்படுவதால் இவர்கள் உறவுக்கு தூண்டப்படுவதற்கு அதிக காலம் எடுத்துக்கொள்வார்கள். இவர்கள் உறவுக்கு தயாராக வலிமையான உணர்ச்சிகள் தேவை. இவர்கள் ஆழமான உள்ளுணர்வு கொண்டவர்கள். எனவே முழுமையான பாதுகாப்பு உணர்வு ஏற்படும் வரை இவர்கள் தாம்பத்திய ஆசைகளை கட்டுப்படுத்தி வைப்பார்கள். அவர்கள் விரும்பும் உணர்வு கிடைத்துவிட்டால் அவர்களின் அணுகுமுறை மற்றும் செயல்பாடுகள் உணர்ச்சி மிக்கதாகவும் ஆர்வமாகவும் இருக்கும். சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் துணியை கவர தங்களின் தோற்றத்தையும் கவர்ச்சியையும் நம்பியிருப்பார்கள். அவர்கள் எதிர்பார்க்கும் கெமிஸ்டரி வந்துவிட்டால் இவர்களின் ஆர்வத்தை கட்டுப்படுத்துவது கடினமாகும். அவர்கள் படுக்கை அறையில் வேடிக்கையாகவும் அக்கபூர்வமாகவும் தாராளமாகவும் இருப்பார்கள். ஆனால் உறவில் இவர்கள் சில உணர்வு பூர்வமான நாடகங்களை எதிர்பார்ப்பார்கள். இவர்கள் உறவில் ஈகோவிற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பதால் இவர்களின் தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கன்னி ராசிக்காரர்கள் பார்ப்பதற்கு உறவில் ஆர்வமில்லாததற்காகவே தோன்றலாம். ஆனால் அவர்களின் தோற்றத்தை கண்டு ஏமாந்து விடக் கூடாது. ஏனெனில் தாம்பத்தியவர்கள் ஆர்வமானவர்களாகவும் புத்திசாலித்தனமானவர்களாகவும் இருப்பார்கள். அவர்கள் உறவிற்கு சாதாரண வாழ்க்கைக்கு இடையில் எப்படி சமநிலையை கடைபிடிக்க வேண்டும் என்று நன்கு அறிவார்கள். இவர்களிடம் ஆடம்பரமான உறவை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் திருப்திகரமான உறவை நிச்சயம் எதிர்பார்க்கலாம். துலாம். மிகவும் புத்திசாலித்தனமான ராசிக்காரர்களில் இவர்களும் ஒருவர். அவர்கள் அழகான விஷயங்களை பாராட்டக்கூடியவர்கள் மற்றும் மெதுவாக சிறந்த சுவைகள் மற்றும் மென்மையான உணர்வுகள் நிறைந்தவர்கள். வாய்மொழி தூண்டல் மற்றும் முன் விளையாட்டுகள் மூலம் இவர்கள் உடலுறவில் கூடுதல் சுவாரஸ்யத்தை சேர்ப்பார்கள். இவர்களின் தாம்பத்திய ஆர்வம் என்பது படுக்கையறையை மட்டும் சுற்றி வருவதல்ல, அனைத்து இடங்களிலும் தாம்பத்திய விளையாட்டுகளில் இவர்கள் ஈடுபடுவார்கள். இவர்களின் பாலியல் ஆசையை தூண்டுவது எதுவாக வேண்டுமென்றாலும் இருக்கும். விருச்சிகம். கவர்ச்சியான மற்றும் வெறித்தனமான உறவில் ஈடுபடுவதை இவர்கள் வழக்கமாக கொண்டிருப்பார்கள். தீவிரமான மற்றும் ஆர்வம் நிறைந்த சிற்றின்பத்தில் இவர்கள் விருப்பம் கொண்டவர்கள். இவர்கள் பாலியல் ஆசைகளுக்கு எல்லை என்பதே இல்லை. மிகவும் நெருக்கமாக இருப்பதற்கு முன்பு ஆழ்ந்த உணர்ச்சி ரீதியான தொடர்பை உணர வேண்டும் என்று இவர்கள் நினைப்பார்கள். இவர்களின் பொசிசிவ் குணம் காரணமாக இவர்களின் உறவு மோதல்கள் நிறைந்ததாக இருக்கும். இது உறவிலும் தொடரும். தனுசு. அனைவரையும் விட உறவில் அதிக ஆர்வம் கொண்டவர்கள் இவர்கள்தான். அவர்கள் அலைந்து திரும்பவர்கள் மற்றும் தேடுபவர்கள். அவர்கள் சுறுசுறுப்பான, அழகான, பாசமுள்ள மற்றும் அறிவார்ந்த சுவாரஸ்யமானவர்கள். செக்ஸ் என்பது இவர்களுக்கு சிந்திப்பதற்கான சிறந்த தருணமாகும். எனவே அவர்கள் விளையாட்டுத்தனமாகவும் சாகசமாகவும்
புதியதை முயற்சிக்க பயப்படாமலும் இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கலாம் இவர்களை. இவர்களின் தாம்பத்திய வாழ்க்கையில் இவர்கள் கட்டுப்பாடற்ற சுதந்திரத்தை எதிர்பார்ப்பார்கள். மகர ராசிக்காரர்கள் பழமை வாய்ந்த தன்மையை கொண்டிருந்தாலும் சிற்றின்ப விஷயங்களில் புதுமையை விரும்புவர்களாகவே இருப்பார்கள். வெளி தோற்றத்திற்கு அமைதியானவர்களாக தெரிந்தாலும் மூடிய கதவுக்குள் இவர்கள் வெறித்தனமானவர்களாக இருப்பார்கள். படுக்கையறை பொறுத்தவரை ஆதிக்கம் நிறைந்தவராக இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். ஒரு காதலனாக அவர்கள் சிறந்த தாம்பத்திய சகிப்புத்தன்மையையும் மகிழ்ச்சியையும் விரும்புவார்கள். கும்பம். கும்ப ராசிக்காரர்கள் வழக்கத்திற்கு மாறானவர்கள். அவர்களின் தாம்பத்திய ஆசைகள் வெளிப்படைத்தன்மை வாய்ந்ததாகவே இருக்காது. தாம்பத்திய ஆர்வம் இல்லாதவர்களாக தோன்றினாலும் உடலுறவில் ஈடுபடும் போது அதிக கற்பனையுடன் இருப்பார்கள். பாலியல் உறவில் இவர்கள் அதிக உணர்ச்சி வசப்படுவார்கள். உடலுறவை சுவாரஸ்யமாக வைத்திருப்பதற்கான அனைத்து வழிகளையும் இவர்கள் முயற்சிப்பார்கள். மீனம். இவர்களின் புத்திசாலித்தனமான மற்றும் மயக்கும் குணத்தால் ஆசை துணையை எந்த சிரமமும் இல்லாமல் எளிதில் ஈர்த்து விடுவார்கள். அவர்கள் காதல் மற்றும் விளையாட்டுத்தனமானவர்கள். பாலினத்தை விட அன்பின் முக்கியத்துவத்தை பாராட்டும் ஒரு ஆத்ம துணைக்காக இயங்குகிறார்கள். கற்பனையிலேயே உறவு கொள்வதில் இவர்கள் வல்லவர்கள். இவர்கள் காதல் உணர்வுகளை காட்டிலும் உணர்வுகளே அதிகம் இருப்பதால் அடிக்கடி பிரச்சனைகள் சந்திப்பார்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதுவும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. என்றும் அன்புடன் நிவேதா. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.